பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வழக்கம் போல் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து நம்ம நார்மல் காராக ஸ்மார்ட் கார் ஆகலாம், அதாவது நம்ம காரோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபோனில் பார்த்துக்கலாம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம எங்கே பார்த்தா நல்லா இருக்காது, இது அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து வேறு இடத்துல பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. காரை ஓப்பன் பண்ணியாச்சு, டோர் அன்லாக் பண்ணியாச்சு, சாவியோ இது பண்ணியாச்சு. ஏ, நம்ம வந்து இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கணும், கார் இது ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கிங்கு. நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு அதுக்கு வந்து டிஸ்க் ஒன்று தருவாங்க, அது வந்து நம்ம லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் வச்சுருந்தோம்னா அந்த கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அந்த டிஸ்கை வந்து யூஸ் பண்ணல, அதை அப்படியே வச்சிடுறேன். அடுத்தது வந்து இதுதான் முக்கியமான டிவைஸ், இதுதான் நம்ம வந்து காரை ஸ்மார்ட் ஆகிறதுக்கு தேவைப்படுற டிவைஸ். இது பேர் வந்து ஓபிடி 11 சொல்லுவாங்க, ஓபிடி 2 சொல்லுவாங்க. இது வந்து ஒரிஜினலில் ஃபேக் தான், ஒரிஜினல் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஓகே, இதை வச்சு தான் நம்ம எல்லா கார்லேயும் வந்து 2010 மேலே இருக்க காரில் இந்த மாதிரி ஒரு போர்ட் இருக்கும். இது வந்து யூரோப்பியன் காருன்றதுனால வந்து இதில் வந்து இருக்குது. எல்லார் கார்லேயும் இருக்குமான்னு தெரியாது, அது நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்குறதா. அதை அந்த டிரைவர் சீட்டுக்குள்ளே இருக்கிற போர்ட்டில் கனெக்ட் பண்ணோன்னே நம்ம வந்து ஃபோனில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோ கார் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் அதில் கூட போய் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போது அந்த ஆப்குள்ளே போனோன்னே என்ன பண்ணணும்னா, ப்ளூடூத் அளவு கேட்கும், அளவு கொடுத்துருங்க. லொக்கேஷன் இது பண்ணணும், லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், இங்கே வந்து ஓபிடி 11 காமிக்கிறதுல அதை வந்து கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். இது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ளூடூத்தில் காரோட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஆப்லேயே, நீங்கள் ஒன்றுனா காட்டுற மாதிரிங்க. மானிட்டர் ஆக்சிலேட்டர் வந்து நம்ம இப்போ நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறதுனால அது அப்படியே கிராஃப் மேலே ஏறும், அது அப்படியே நான் டிக்ரெஸ் பண்ணும்போது கீழே இறங்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து லைவாக ஆப்பில் பார்த்துக்கலாம். இதை வந்து எவ்வளோ அளவு ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோ கிராஃப் மேலே ஏறும், எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு கீழே இறங்கணும். ஸோ அவனால் நம்ம ஆக்சிலேட்டர் எவ்வளோ கொடுக்குறோன்னு நம்ம லைவாக பார்த்துக்கலாம். அது பார்த்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓட்டலாம் அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இன்னும் இருக்குது நிறைய ஃபீச்சர்ஸ். இது வந்து நான் அதிகமாக கொடுத்தனா அதிகமாகவும், கம்மியாக கொடுத்தனா கம்மியாகவும், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் காரில் சப்போர்ட் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. வாங்குறதா இருந்தால் சப்போர்ட் வந்து எல்லா காருக்கும் இருக்குமான்னு தெரியாது. வோல்ட்ஸ்வேகனில் இருக்கும், 2010 மேலேனா அந்த மாடலில் இருக்கும். அப்புறம் ஹுண்டாயில் இருக்கும், ஹோண்டாவில் இருக்கும், ரெனால்ட் அதெல்லாம் கூட இருக்கும். 2015 மேலே எல்லா கார்லேயும் கம்பல்சரி தான் இது இருக்கும். நீங்கள் உங்கள் காரில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்கேயே நிறைய மெனு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து இதில் வேணால் போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோட்ஸ், அதாவது எல்லா காரும் வந்து ப்ரோக்ராமிங்கில் தான் இப்போ வருது. இப்போ வர காரில் எல்லாத்தையும் ப்ரோக்ராமிங்கில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அதில் போய்ட்டு கோடு, அந்த ப்ரோக்ராமிங் கோட்ஸை எல்லாம் கரெக்டாக இருக்கா, எதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றது நம்ம இந்த ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம். இது மூலயமா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டரில் காரை கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க, அப்போது ஏதாவது உங்களுக்கு எதாவது ஃபால்ட்டு இந்த இதில் காமிச்சிருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட காமிக்கலாம், இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபால்ட்டு, இந்த கோட் ஃபால்ட்டு, அதனால் வந்து எனக்கு காரில் ஏதாவது கோளாறு இருக்குது, ஏதாவது ரிப்பேர் ஆகுது, ரிப்பேரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் காமிச்சு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து எங்கள் காரில் எந்த ஃபால்ட்டும் இல்லை, இந்த ஃபால்ட்டும் இல்லாதனால நார்மல்னு காமிக்குது. இதுவே ஏதாவது ஃபால்ட் இருந்தால் அது ஃபால்ட் கோட்ஸு அப்படின்னு காமிக்கும். இதில் வந்து நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸாக இருக்குது. அது ஒரிஜினல் சொன்னல, அது வந்து வாங்கினீங்கன்னா அதில் நீங்கள் கோடை ப்ரோக்ராம் பண்ணலாம், இந்த இதில் வந்து பண்ண முடியாது. அது முடிஞ்சால் நான் வந்து கூடிய சீக்கிரம் வாங்கி ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து அந்த கூலன் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் இருக்கு, எல்லாமே இருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ் ஆன் பண்ணியிருக்கோம், எல்லாமே காமிக்கும் இதில். கூலன் டெம்பரேச்சர், அப்புறம் பெட்ரோலு, இது வந்து பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது, 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வருது, இது வந்து டேஷ்போர்டு வண்டி எவ்வளோ ஸ்பீடில் வந்து ரன் ஆகுது, அது எல்லாத்தையும் நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். மைலேஜ் எவ்வளோ கிலோமீட்டர் எல்லாத்தையும் நம்ம ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு வந்து இது ஒரு ஸ்கோர் காமிக்கும், டிரைவிங் ஸ்கோர்னு, நம்ம எவ்வளோ நல்லா ஓட்டுறோம், எந்த எந்தெந்த இடத்துல ரேப்பிட் டேனு, ரேப்பிட் ஆக்சிலரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்,
அதெல்லாம் வந்து நம்ம லொக்கேஷன்லேயும் பார்த்துக்கலாம், அதே நேரத்தில் இந்த ஸ்கோர் மாதிரியும் காமிச்சிடும் பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அது கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங்கு பிளாக் பாக்ஸுலாம் இருக்கும். ஓகே, இப்போ வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து எல்லாமே இருக்கும். நம்ம காருக்கு எவ்வளோ இது செலவு பண்ணுறோம் எல்லாத்தையும் இதிலே நம்ம தான் நோட் பண்ணணும். நம்ம அதுவாக நோட் ஆகிடும், அதுவாக வந்து இதுவாகாது. நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ செலவாகுது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது இது இன்ஜினோட இது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், ஒன்றும் புரியாது. ஓகே, இது வந்து டிரைவிங் ஹிஸ்ட்ரி. நம்ம காரு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ போகலாம் நம்ம அந்த டிவைஸை மாற்றுமோ அப்போ போகலாம் வந்து இது ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். நம்ம எப்போ போகலாம் வண்டி எடுத்து எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கோம், எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம், எந்த லொக்கேஷன் வந்து எங்கே டெஸ்டினேஷன் எல்லாத்தையும் காமிக்கும், மைலேஜ்லேருந்து எல்லாமே. இந்த இப்போ வந்து மேப் வியூவில் காட்டுறேன் நான். இப்போ இந்த மேப்பில் வந்து அங்கங்கே இது மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், அது கிரீன் கலரில் இருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ப்ளூ கலரில் இருக்கிறது எண்டிங் பாயிண்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து அந்த டிவைஸை அந்த கேஜெட்டை வந்து நம்ம காரில் மாட்டுறோன்னா யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் மாட்டணும், ஃபுல் டைம் மாட்டி வச்சிடக்கூடாது. அதை வந்து நம்மளோட யூஸத்துக்கு முடிஞ்சோடனே அவுத்து வச்சிடணும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.